ஜெயடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி விஐபி கிச்சனில் நல்ல ஒரு மசாலா மெக்ரோன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பாஸ்டான்னு சொல்லலாம். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த மெக்ரோன் மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. மெக்ரோன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது பாஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணோம் அப்படின்னா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. அதை நம்ம ஸ்டைலில் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனாகவும் இருக்கும், அதே சமயம் இது டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். இதில் வந்து வீட் பாஸ்டா வருது, மைதா பாஸ்டா வருது, நமக்கு எது கிடைக்குதோ அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடுவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மெக்ரோன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: மெக்ரோன், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பொரித்து எடுத்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சிறிதளவு, வெங்காயத்தாள் சிறிதளவு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன், அடுப்பையும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக தான் இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயணும். அது காயறதுக்குள்ளார இந்த பாஸ்டா, இது மெக்ரோனும் சொல்லுவோம் பாஸ்டான்னு சொல்லுவோம், பாஸ்டாங்கிறது அந்த ப்ரிப்பேர் பண்ணுற விதத்தையும் சொல்லலாம். இந்த மெக்ரோனை பார்த்திங்கன்னா எல்போ மெக்ரோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி, நம்ம ஒரு பேக்கெட் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 150-200 கிராம் இருக்குது அந்த பேக்கெட்டு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக உப்பும் ஒரு துடி எண்ணெயும் விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த மெக்ரோனை தூக்கி கொட்டிடுங்க. கொட்டிட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா உருளும், நல்லா கிள்ளி பார்த்திங்கன்னா வெந்திருக்கும், அந்த மாதிரி வேக வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வடிச்சிட்டு, இதை அலசணுங்கிறது இல்லைங்க, அதை அப்படியே வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயும் காஞ்சிருச்சு. இதில் நம்ம பொடியாக நறுக்கி இருக்க வெங்காயம், இந்த வெங்காயத்தோட 1 சிட்டிகை உப்பு, இதை நல்லா வதக்கணும். இதை கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி யோசிக்கலாம் எல்லோரும், இது பண்ணிவிட்டு கூடவே இந்த மஞ்சூரியன் மாதிரி பண்ணி அதையும் வச்சுருக்கீங்களே, இதையும் நாங்கள் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆடட் டேஸ்ட்டுங்க. நான் ஒரு இடத்துல சாப்பிடும்போது இந்த மெக்ரோன் வந்து கூடவே இதையும் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரெகுலராக வாங்கி சாப்பிடக்கூடிய கடை அது. அதுக்கப்புறம் பார்த்தோம், சரி நம்ம வெறும்னே மெக்ரோன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமேங்கிறதுனால நானும் அதோட சேர்த்து பண்ண ஆரம்பித்தேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சு பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், அல்லது வெறும் நான் இப்போ பண்ணுற மாதிரி அது சேர்க்காமையும் பண்ணலாம். இப்போ இது வதங்கிட்டுருக்கு இல்லையா, இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அதே சமயம் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கணும். ரெண்டும் சரியாக சேர்ந்து சைமல்டேனியஸாக நடக்கும், நல்லாயிருக்கும். அப்போ வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்து வதக்கணும். தக்காளி வதங்கும் பொழுது இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நம்ம காரத்து தினம்ப நம்ம 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் சொல்லியிருந்தாலும் உங்கள் காரத்துக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, கூட்டியோ குறைச்சோ. தக்காளி முழுக்க கரையாமல் ஓரளவுக்கு அங்கேயும் இங்கேயும் நிற்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை நல்லா இந்த தக்காளி வாயில் பட்டால் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா கரையை விட்டு வதக்கிக்கோங்க. இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறத பொறுத்தும் இருக்குது. இதில் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடணும். நம்ம இப்போ இந்த மெக்ரோனுக்கும் கொஞ்சமாக தான் நம்ம உப்பு போட்டிருப்போம், ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு கரம் மசாலாவையும் இதிலேயே சேர்த்துடுறேன். இதுக்கான கரம் மசாலா மஸ்ட்டுங்க, அது இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும்.
பாருங்கள் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மேக்கரோன் அதை போட்டுடலாம் நல்லா கிளறியாச்சு இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மஞ்சூரியன் இதையும் அதோட தூவிடுறேன் ஃபைனலாக வெங்காயத்தாள் வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் வச்சுக்கிறேன் மீதி அதில் தூவிடலாம் இப்போ தீயை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு ஒரு கலர் கலரிடுங்க போதும் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கொடுக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த எண்ணெய் பட்டதும் அது கொஞ்சம் உதிர்ந்து தனித்தனியாக வந்துருச்சு பாருங்க அதனால ஒட்டி இருக்குமா அப்படின்னு பயப்பட வேணாம் வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கிளறும்போது தனியாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நான் சர்விங் பவுலில் எடுக்க போகிறேன் இப்போ எனக்கு இந்த கரண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் இந்த கரண்டியில் மேலோடு அதில் படாமல் எடுக்கலாம் மசாலா மெக்ரோன் செய்முறை ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் காய வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் வெங்காயம் போட்டுணும் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு சிட்டிக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துடணும் அதுவும் நல்லா வதங்கினோன்னு தக்காளியும் போட்டுடுங்க தக்காளி போட்டு நல்லா மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மெக்ரோனையும் போட்டுடுங்க நல்லா கிளறிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் மஞ்சூரியன்னு சேர்த்துருங்க நல்ல வெங்காயத்தாலையும் சேர்த்து நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா மசாலா மெக்ரோன் தயார் ஸோ இப்போ நல்ல ஒரு மசாலா மெக்ரோன் ரெடி ஆகிடுச்சு இனி உட்காந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம அதை தான் பண்ணுறத விட கூட ஒரு வீட் பாஸ்டா வாங்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது வேக வைக்கிறது ஒன்று தான் வேலை நறுக்கிறது ஒன்று தான் வேலை டக்குன்னு ஈஸியாக கிளறி கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க நிச்சயமாக நேர்களால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்